ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலில் பேபி கேர் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ் அண்ட் ப்ரெக்னன்சி டிப் வீடியோ எல்லாமே போட்டுட்ருக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்ருக்கும். சரிங்க, நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அண்ட் நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு என்னோடய வயிறு வந்துட்டு எனக்கு 5 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சு, என்னோடய பெல்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கூட முன்னாடி வரவே இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே தெரியல, ஒரு 3 மாதமாக இருக்கிற மாதிரி தான் வயிறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு வயிறு உள்ளே இருக்கிறதுனால, வயிறு பெருசாக தெரியாமல் இருக்கிறதுனால கர்ப்பிணிகளுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதனால் கர்ப்பிணிக்கோ இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிற நம்ம குழந்தைக்கோ எந்த வித பிரச்சனையுமே கிடையாதுங்க. அது சில ரீசன்ஸ்னால தான் வந்துட்டு சில பெண்களுக்கு வயிறு ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது, வயிறு பெருசாக தெரியாமல் இருக்குது. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஒரு பெண்களுக்குமான உடல் வாகு வந்துட்டு வேறுபட்டிருக்கும். சில பெண்கள் வந்துட்டு உயரமாக இருப்பாங்க, சில பெண்கள் குட்டையாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு உடல் வாகு அப்படிங்கிறது வந்துட்டு வேறுபட்டதாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அண்ட் காமனாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹைட்டாக இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான வயிறு உள்ளே இருக்கிற மாதிரி வந்துட்டு சில பெண்களுக்கு தோன்றலாம். ஷார்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 3, 4, 5 மாதங்கும் போதே வந்துட்டு நல்லா பெருசாக வந்துட்டு வயிறு வந்துடலாம். அதை வந்துட்டு நீங்கள் கண் கூட பார்த்துருக்கலாம். அதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு வயிற்றோட உயரம் மட்டும்தாங்க காரணம். ஹைட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு வயிற்றோட உயரம் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஷார்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு வயிற்றோட உயரம் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ வயிறு வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பேபி மேல் நோக்கி வளர ஆரம்பிச்சுருவாங்க. ஷார்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு வயிற்றில் மேலே பெருசாக இடம் இல்லாதனால அவங்க முன்னோக்கி வளர ஆரம்பிப்பாங்க. அதனால தான் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வயிறு நல்லா முன்னாடி சீக்கிரம் வந்துடும். ஹைட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளே இருக்கலாம். சில பெண்களுக்கு ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கலாம், சில பெண்களுக்கு நார்மலாகவே தெரியலாம். இதனால் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எனக்கு வயிறு உள்ளே இருக்குது, வயிறு பெருசாக தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களோட குழந்தை வந்துட்டு வளர்ச்சி சரியாக இல்லை, குழந்தை நல்லா இல்லை அப்படிங்கிற காரணம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம குழந்தை வந்துட்டு வயிறு சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லதாக இருப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்த உடனே வந்துட்டு உங்களோட பேபியோட வெயிட் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்களோட வயிறு உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்காக, உங்களோட வயிறு வந்துட்டு பெருசாக தெரியல குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியம் வந்துட்டு கிடையவே கிடையாதுங்க. அண்ட் செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வயிறு நல்லா முன்னாடி எப்போவும் போல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு வயிறு ரொம்ப பெருசாலாம் வந்துட்டு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளோட தசைகள்லாம் வந்துட்டு நல்லா வலுவாக இருக்கும், இலகுவாக இருக்காது. அதனால் வந்துட்டு பேபி வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு வளர்ந்துட்டு இருப்பாங்க, பெருசாக வந்துட்டு முன்னோக்கி வரமாட்டாங்க. இதே வந்து செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு முதல் பிரசவத்திலேயே அவங்களோட வயிற்று தசைகள்லாம் வந்துட்டு விரிவடைஞ்சிருக்கும், இலகுவாக இருக்கும். அதனால் வந்துட்டு புஷ்ஷுன்னு வந்துட்டு நம்மளுக்கு தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ இது வந்து செகண்ட் ரீசன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு பேபி என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க, ஆன்டீரியரா போஸ்டீரியரா, அந்த பேபியோட பொசிஷன் வச்சும் கூட நம்மளுக்கு வயிறு உள்ளே இருக்கிறது வெளியில் நல்லா பெருசாக தெரியறதும் வந்துட்டு ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பனிக்குட நீர் வந்துட்டு சில பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம், அதனாலையும் வந்துட்டு வயிறு பெருசாக தெரியும். சில பெண்களுக்கு வந்துட்டு அளவான அளவில் இருக்கலாம், குறைவான அளவில் இருக்கலாம், அதனாலையும் கூட வயிற்றோட வடிவம் வந்துட்டு மாறுபடுங்க. அதுக்காக வந்துட்டு பனிக்கூடத்தில் எனக்கு தண்ணி கம்மியாக இருக்குதான்னு நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் போகிறப்ப வந்துட்டு டாக்டர் வந்துட்டு குறைவாக இருக்குதுன்னா வந்துட்டு நிறைய தண்ணி கொடுக்கணும், எப்படி என்ன இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு வயிறு வந்துட்டு எனக்கு அளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் வந்துட்டு கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எப்பவும் போல் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. வயிறுத்தோட அளவு எனக்கு குறைவாக இருக்குதுன்னு யாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அதனால் பேபிக்கோ உங்களுக்கோ எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த மனபயம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது விலகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.